தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் விளையாட்டு வீரர்களுக்கான தினம். தேசிய விளையாட்டு தினத்தை நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவுக்கு வருகை தந்து எதிரிலே இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து இன்னும் சொல்ல வேண்டுமானால் அடித்தட்டில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள், பாதிக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒருவர் இருப்பார். அவர்தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் ஆர்மிசேவர் உதயநிதி அவர்கள் என்பதை தெரிந்து ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக ஒரு புகைப்படம் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வலைதளத்திலே பார்த்தோம். அவர் ஒரு வீட்டை போய் பார்க்கிறார் சென்னையில் அவருடைய தொகுதியில். அந்த தொகுதியில் இருக்கின்ற அந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது, திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய கண்ணில் இருக்கின்ற மிரட்சி, இப்படிப்பட்ட வீட்டில் அவர்கள் வசிக்க முடியுமா என்கின்ற அச்சத்தோடு அந்த புகைப்படம், நாடே அவருடைய அந்த புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்தது. நம் சகோதரர்கள் நம் மண்ணில் இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துகின்றார்களே என்பதை உடனடியாக அதே இடத்திலிருந்து அந்த மக்களுக்கு உடனடியாக 6 அடி ரோட்டு மட்டத்திலிருந்து 6 அடி தரையில் இருக்கு, உடனடியாக அவர்களுக்கு சொந்த பணத்திலிருந்து வீடு கட்டி கொடுத்து அதை திறப்பு விழா கண்டவர் தான் இங்கே இருக்கின்ற நமது மாண்புமிகு இளந்தலைவர் அவர்கள். ஆக இனி உங்களுக்கு கவலை இல்லை, எதிரில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு கவலை இல்லை. யாரெல்லாம் எங்கெல்லாம் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, உதவிக்கரம் நீட்டுவதற்காக உங்களோடு களத்தில் இன்று உங்களுக்காக உறுதுணையாக இருக்கின்ற நமக்கு மிகப்பெரிய ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார், மாமனிதர் கிடைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று உதவி செய்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அரிதினும் அரிதாக நான் பார்க்கிறோம். அவரில் நான் இவரை தலை சிறந்த மாமனிதராக நான் பார்க்கிறேன். இந்த விழாவிற்கான நிகழ்வுக்கு அழைத்த பொழுது உடனடியாக நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்கள் சார்பாக, தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நமது தமிழ்நாடு விளையாட்டு திரு மேம்பாட்டுத்துறையுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு அபூர்வர்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற, எனக்கு வழிகாட்டியாக அமர்ந்திருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறநிலையத்துறை சொத்துக்களையெல்லாம் மீட்பது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு புரட்சியை மேற்கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய நமது மேனாள் மத்திய அமைச்சர், வடசென்னை நாடாளுமன்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கே வருகை தந்து எங்கெல்லாம் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்த்தவர். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் தொலைத்தொடர்புத்துறை தொலைபேசியிலே அழைப்பது பேசுவது ஏழை மக்களுக்கு எட்டாக்கணியாக இருந்தது. அவர்தான் அனைத்து ஏழை மக்களுக்கும் தொலைபேசி இணைப்பை இன்று பயன்படுத்துகிறோமே அத்தனையும் எளிமையாக்கி ஏழை மக்களுக்கு தந்தவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு தயாநிதி மாறன் அவர்கள் என்பதை தெரிவித்துக்கிறேன். அதேபோல் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பவராக மரியாதைக்குரிய ஆர்மி சகோதரர் மாண்புமிகு எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற நண்பன் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிகழ்ச்சியை உங்களுக்கெல்லாம் சொன்னார் நிறைய செய்தியை. அவர் வந்தவுடனே அந்த சொல்லிய செய்தி ஏழை மக்களுக்கு பயன்படுத்துகின்ற அந்த நண்பை கருத்து கொடுத்து உடனடியாக அவர்களுக்கு அனுமதியை வழங்கி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. மரியாதைக்குரிய திரு குற்றாலீஸ்வரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற விளையாட்டுத்துறை சார்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், கோச்சஸ், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக்கிறேன். இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான நாள், அதுதான் தேசிய விளையாட்டு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திரு மேஜர் தயன்சந்த் என்கின்ற அவருடைய புகைப்படம் அங்கே இருக்கிறது. அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் என்ற மண்ணிலிருந்து பிறந்தவர்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பிறந்த நாளை இன்றைக்கு தேசிய விளையாட்டு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் அவருக்கு நாம் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடுகிறோம் என்றால், இந்தியாவின் பெருமையை உலகத்தில் நிலைநாட்டுவர். 1928, 1932, 1936 ஆகிய 3 ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்காக ஹாக்கியில் தங்கப்பதக்கம் பெறுவதற்காக அரும்பணியாற்றியவருக்கு நாம் இங்கே விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மறக்கப்பட்ட ஒரு மாமனிதரையும் நாம் இந்த நிலையில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ஐயா வால்டர் தேவாரம் ஐபிஎஸ் அவர்கள் பேசினார். தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். என்னவெல்லாம் விளையாட்டு வீரர்களுக்கு செய்யும் அத்தனையும் செய்கிறார். நான் வாழ்நாளில் இப்படிப்பட்ட முதலமைச்சரை பார்க்கவில்லை என்று மேடையிலே பேசினார். பேசிவிட்டு ஒரு கருத்தையும் சொன்னார். இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் செய்கின்ற நமது முதலமைச்சருக்கு இந்த விழாவின் வாயிலாக இன்னும் சொல்ல வேணால் அவர்களுக்கு தெரிவிப்பது என்னென்று சொன்னார், இந்த தமிழ்நாட்டிலே ஹாக்கி வீரர் பிரான்சிஸ் என்கின்ற வீரர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்கின்ற வீரர் தமிழ்நாட்டிலிருந்து பதக்கம் பெற்று வந்திருக்கிறார் ஹாக்கி டீமில். அவர் வந்து வறுமையில் வாடி இன்றைக்கு அவருடைய இடம் தெரியாமல் இருக்கிறது. அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னை வந்து பார்த்தார்கள், இங்கே இளந்தலைவர் அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த இப்போ பிரான்சிஸ் ஹாக்கி வீரர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் செய்வதற்கான ஏற்பாடை நமது இளந்தலைவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு செய்தி, நாம் அடுத்த இலக்குக்கு எடுத்து செல்வதற்கு இங்கே வந்து ஒரு 40 பேர் இந்த நேரு ஸ்டேடியத்தில் குழந்தைகள் ஸ்லம் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் நர்மதான்னு ஒரு பொண்ணு, அந்த 40 பிள்ளைகளுக்கு பாக்ஸிங் கோச் கொடுக்குறாங்க. அதை நான் இங்கே வர்றப்ப பார்த்தேன். பார்த்துட்டு எந்த வசதி இல்லாத மக்களுக்கு தனி ஒரு பெண்ணாக நின்று அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பெண்ணையும் பாராட்ட வேண்டும், அவர்களையும் பாராட்ட வேண்டும் என்று உடனடியாக உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று சொன்னார்கள். எங்களுக்கு யூனிஃபார்ம் அதேபோல் அந்த பாக்ஸிங் கிட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதற்காக நமது இளந்தலைவர் ஏற்பாடு செய்து உங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார், வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 1.5 வருஷத்தில் பாரிஸில் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. அந்த தகுதி தேர்வுக்கு தயார்படுத்துகின்ற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களையும் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தயார்படுத்துவது, இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடங்குது. இப்போ ஒரு பெண்ணு வந்து இங்கே வந்து யோகா பயிற்சி செஞ்சாங்க. அந்த குழந்தை 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க. பார்த்தப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, 8 நாடுகளில் நாங்கள் போய் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோம். 8 நாடுகளில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்த நாங்கள் அடுத்த நாட்டுக்கு தங்கப்பதக்கமோ பதக்கம் வெல்வதற்கு போட்டிக்கு செல்வதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதோடு சொன்னதோடு கூடுதலாக அவர் சொன்னாங்க, இந்த கொரோனா பெருந்தொற்று யாரையும் விட்டு வைக்கவில்லை. எங்கள் அந்த குழந்தையோட அப்பாவும் கொரோனா நோயினால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக அவங்கள எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உடனடியாக நீங்கள் 2 நாட்களில் இந்த ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாட இருக்கிறோம், அதே மாதிரி மற்ற அரசாங்கத்தின் மூலமாக என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் என்கின்ற உறுதியோடு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். வியப்பாக இருந்தது. காலங்கடந்து கடந்த காலத்தில் நடந்ததென்றால் இவர்களை போன்ற மக்களை அவர் மனுக்களை வாங்கி ஓரமாக போட்டுவிட்டு கண்டுகொள்வாத காலம் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சாதாரண ஏழை மக்கள் கொடுத்தாலும் அந்த மனுக்களுக்கு தீர்வு காணுகின்ற ஆட்சியாக தமிழக அரசு இருக்கிறது. அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இதுதான் நிகழ்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த மக்களுக்காக ஆற்றுகின்ற பணிகள் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்த நமது சேப்பாக்கம் திருவங்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நெஞ்சார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.